வணக்கம் நண்பர்களே, ரப்பர்ஸ்கில் யூடியூப் சேனலில் மற்றும் ஒரு புதிய காணொளியில் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மோல்டிங், கம்ப்ரஷன் மோல்டிங் மற்றும் அதனுடைய தொழில்நுட்பங்களை பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை இறுதி வரை பாருங்க. மெட்டல் டூ ரப்பர் பாண்டிங் ஏஜென்ட், மெட்டல் டூ ரப்பர் பாண்டிங் ஏஜென்ட் இது ரொம்ப முக்கியமானது. மெட்டலும் ரப்பரும் சேர்த்து மோல்டிங் பண்ணால் மெட்டலும் ரப்பரும் ஒட்டுமா? அப்படியே மோல்டு பண்ணால் ஒட்டாது. எதுக்காக? மெட்டலும் ரப்பர் வந்து அதில் ஒரு அந்த மெட்டலில் வந்து இந்த ரப்பர் வந்து ஒட்டுறதுக்கான ஒரு கெமிக்கல் இல்லை, அதை கெமிக்கல் அப்ளை பண்ணணும். அதுதான் மெட்டல் டு ரப்பர் பாண்டிங் ஏஜென்ட். ஒரு மெட்டலை என்ன பண்ணுவாங்க, அதில் உள்ள ஆயில் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, இது நிறைய ஸ்டெப் இருக்குது, ஒரு மூணு நாலு ஸ்டெப் இருக்குது, ஓரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெட்டலில் உள்ள ஆயில் மற்ற கிரீஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போ, அதுக்கு பிறகு மெட்டல் டு பாண்டிங் ஏஜென்ட் ப்ரைமர் ஒரு சொல்யூஷன் இருக்கும், செகண்டரி ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் இருக்கும், அதை கோட் பண்ணுவாங்க. கோட்டிங்கிறது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, யூனிஃபார்மாக இருக்கணும், அதாவது ஒரே அளவில் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதெல்லாமே மெட்டல் டு ரப்பர் பாண்டிங் ஏஜென்ட்டுடைய முக்கியமான கோட்டிங் பண்புகள். ஓகே, இப்போ ஒரு பொருள் மோல்டிங்லேருந்து வந்தது, அது என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டீஃப்ளாஷிங். டீஃப்ளாஷிங்னா என்னென்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் இந்த இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு தேவை. பட் மோல்டிங்கில் என்ன வரும், ஃப்ளாஷோடு சேர்ந்து வரும், இப்படி ஃப்ளாஷோடு சேர்ந்து வரும், அதை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுக்கிறது தான் டீஃப்ளாஷிங். இந்த டீஃப்ளாஷிங் என்ன விதத்தில் யூஸ் பண்ணலாம்? ஒன்று வந்து நம்மளுடைய சிசர் இல்லை பஃபிங் வீல், இல்லை சில நேரம் நம்மளுடைய விரல்லே எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாமே டீஃப்ளாஷிங் டூல்ஸ். அடுத்ததாக போஸ்ட் க்யூரிங். போஸ்ட் க்யூரிங் என்றால் என்ன? சில சிந்தட்டிக் ரப்பர், சில செயற்கை ரப்பர் என்ன ஆகும், மோல்டிங் பண்ணுறப்போ 100% க்யூர் ஆகுது, 100% அதில் க்யூரிங் ஆகாது. சில சிந்தட்டிக் ரப்பர், எக்ஸாம்பிள் ஈபிடிஎம், சிலிகான், வைட்டான், இதெல்லாமே மோல்டிங்கில் 100% க்யூரிங் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணுவோம், சம் பர்சன்டேஜ் மோல்டிங்கில் வச்சு க்யூர் பண்ணி எடுத்துகிட்டு, பேலன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 80% மோல்டிங்கில் க்யூர் ஆகிருக்குன்னா, மேலே அந்த பேலன்ஸ் 20%, 20% ஹாட் ஏர் ஓவன், ஹாட் ஏர் ஓவனில் வச்சு க்யூரிங் பண்ணி எடுப்போம். டைம் கொடுத்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அதை க்யூரிங் பண்ணி எடுப்போம். அது அப்போ அந்த டைம் கொடுத்த பிறகு அது என்ன ஆகும், 100% க்யூரிங் ஆயிரும். இதுக்கு பேர் தான் போஸ்ட் க்யூரிங். போஸ்ட் க்யூரிங், ஓகே, போஸ்ட் க்யூரிங். அடுத்து ஸ்கிராப் டிஸ்போசல். ஸ்கிராப் டிஸ்போசல்னா நம்மளுடைய ரப்பர் காம்பவுண்ட், நம்மளுடைய பொருளுக்குடைய ஃப்ளாஷ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் ஸ்கிராப் டிஸ்போசல். அப்படியே எடுத்து மண்ணில் போடக்கூடாது, இல்லை நிலத்தில் போடக்கூடாது. என்ன ஆகும், நிலத்தில் மக்காது, கம்போஸ் ஆகாது, பயோடீக்ரேடபிள் கிடையாது, இது வந்து டீக்ரேடபிள் மெட்டீரியல் கிடையாது. என்ன செய்யும், நம்மளுடைய மழை நீரை நிலத்துக்குள்ளே பூமிக்குள்ளே அனுப்பாது. ஸோ நம்மளுடைய ஸ்கிராபை வந்து முடிஞ்ச அளவு நிலத்தில் போடாமல் மறுசுழற்சி மறு பயன்பாட்டுக்கு அனுப்பலாம். இது ஸ்கிராப் டிஸ்போசல். அடுத்ததாக வந்து பிளாங்க் ஒயிட். பிளாங்க் ஒயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு மோல்டிங் இருக்குது, மோல்டிங் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட காம்பவுண்டும் இருக்கும், வெயிட்டு அந்த பிளாங்க் ஒயிட்டு கரெக்டான வெயிட் வைக்கணும். வெயிட்டு கரெக்டாக வைக்காட்டினா அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. இது மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாது, பாதி வந்து பாதியோ இல்லை குறைஞ்சா கட் ஆகும், ஃபுல் பீஸ் வராது. அதுக்கு பேர், அதுக்கு என்ன காரணம்னா, கரெக்டான பிளாங்க் வெயிட் இல்லைன்னு அர்த்தம். சரியா, பிளாங்க் வெயிட் இப்போ எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, வால்யூம் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. வால்யூம், ஒரு அச்சோட வால்யூம், உதாரணத்துக்கு ஒரு அச்சோட வால்யூம் எவ்வளோ இருக்குது, கொள்ளளவுன்னு சொல்லுவோம்னா, ஒரு 10 கிராம் தான் அது கொள்ளளவு இருக்குது. ஓகே, 10 கிராம் கொள்ளளவுன்னா அதை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில்
மல்டிப்ளை பண்ணணும். தென் மாஸ், அப்போ நம்ம எவ்வளவு வெயிட் வைக்கணும், அந்த கேவிட்டியில் எவ்வளவு வெயிட் வைக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு மாஸ், இதுதான் அந்த பிளாங்க் வெயிட் வைக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. இந்த படத்தை பாருங்க, சிம்பிளான படம். அதில் இங்கே பாருங்க, இதுதான் மோல்டு, டாப் மோல்டு, இது டாப் மோல்டு, இது பாட்டம் மோல்டு. ஓகே, இதுக்கு பேர் கைடு பின். மேலே இருந்து கீழேயோ இல்லை கீழே இருந்து மேலேயோ மோல்டு க்ளோஸ் ஆகிறப்ப ரெண்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு கைடு பின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பக்கமும் கைடு பின், ஸ்கொயர் டைப் மோல்டு, ரெண்டு பக்கம் கைடு பின் இருக்குது. இதுதான் நம்மளுடைய மெட்டீரியல் பிளாங்க், ரப்பர் பிளாங்க். ஓகே, ரப்பர் காம்பவுண்டோட பிளாங்க். அடுத்தது எதுக்காக அந்த இந்த குரூ கொடுத்துருக்காங்கன்னா, ஓவர் ஃப்ளோ குரூ. ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறப்ப எக்ஸ்ட்ரா அந்த காம்பவுண்ட் வெளியில் வர்றதுக்காக ஃப்ளாஷ் குரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பிளாங்க் காம்பவுண்ட் இஸ் பிளேஸ்ட் இன் அன் ஓப்பன் மீன், ஓப்பன் ஹீட்டட் மோல்ட் கேப். ஃபஸ்ட்டு ரப்பர் காம்பவுண்டை வச்சிட்டோம், எப்போ மோல்டு ஹீட்டான மோல்டில். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் கொடுக்குறோம், மோல்டை ப்ரெஷர் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஹீட்டு, டைம், டெம்பரேச்சர் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணணும். மூன்றாவது வந்து என்ன ஆகும், டைம் டெம்பரேச்சர்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வெளியில் வரும். ப்ராடக்ட் வெளியில் வந்த பிறகு டீஃப்ளாஷிங் பண்ணி நம்ம நம்மளுடைய பொருளை ரெடி பண்ணுறோம், ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, இதுதான் ஒரு கம்ப்ரஷன் மோல்டிங் மிஷின். ஓகே, இது ஒரு ஃப்ளாப் ப்ரெஸ்ஸு. இந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டரில் தெர்மோஃப்ளூட் ஆயில், ஆயில் மூலமாக இந்த மோல்டு ஹீட் ஆகுது. ஆயில் மூலமாக இந்த மோல்டு ஹீட் ஆகுது. மூணு டைப் ஆஃப் ஹீட்டிங் பார்த்தோம்ல, இதில் வந்து தெர்மோஃப்ளூட் ஆயில். இந்த மோல்டு சுற்றிலும் ஸ்டீவ், இது ஜாக்கெட் சொல்லுவாங்க, ஆயில் வந்து உள்ளே போயிட்டு சர்க்குலேட் ஆகி இன்னொரு பக்கமாக வெளியே வரும். அப்போ உங்களுடைய அந்த மோல்டு ஹீட் ஆகும். மோல்டிங்கில் என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் வருதுங்கிறது ஒரு கிளான்ஸ். ஃபஸ்ட் வந்து பிளிஸ்டரிங். பிளிஸ்டரிங் என்பது பபுள்ஸ் மாதிரி இருக்கும், ஏர் பபுள்ஸ் சொல்லுவோம்ல, பிளிஸ்டரிங். இரண்டாவது சிப்ஸ். சிப்ஸுங்கிறது ஹேண்ட்லிங் பைபாஸ் டிஃபெக்ட் இன் த மோல்ட். மோல்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதில் உள்ள மெட்டீரியல் வந்து சிப்ஸ் மாதிரி வரும். மூன்றாவது கண்டமினேஷன். கண்டமினேஷனுங்கிறது ஃபாரின் மெட்டீரியல்ஸ். நாலாவது ஃப்ளோ லைன்ஸ். ஃப்ளோ லைனுங்கிறது நம்ம மோல்டிங்கில் மார்க்கிங் லைன் தெரியும். நான் போராசிட்டி, போராசிட்டின்னா சொரசொரப்பாக தெரியும். மோல்டு ஷார்ட் மோல்டிங், ஷார்ட் மோல்டிங்கிறது அடுத்த காரணம். இது மாதிரி நிறைய டிஃபெக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மோல்டிங்கை கரெக்டாக செட் பண்ண வேண்டும். இங்கே பாருங்கள், இதில் வந்து என்னென்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு புது டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ராப் ரப்பர்லேருந்து. அதை எப்படி மறுசுழற்சி பண்ணி நம்ம தேவையான ரப்பரை மட்டும் எடுத்து அதில் எப்படி ப்ராசஸ் பண்ணலாங்கிறத ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு கட்டுரை வெளியாகிருக்குது. அதனுடைய தமிழாக்கம் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கிறது. இதை ஒரு முறை படித்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ள நமது ரப்பர் ஸ்கில் பிளாக் ஸ்பாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய காணொளி மற்றும் கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.
ரப்பர் ஸ்கில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ரப்பர் ஸ்கில் யூடியூப் சேனலில் மற்றும் ஒரு புதிய தொழில்நுட்பம் மற்றும் புதிய ஒரு பொருள் உற்பத்தி முறைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். ரப்பர் ஸ்கில் யூடியூப் சேனலுக்காக உங்கள் வீரமணி.